திடீரென உக்ரைன் மீது போர் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு ரஷ்யா அறிவிக்க காரணம் என்ன? எதனால அவங்க பின்வாங்கினாங்க? இதுக்கான உண்மையான காரணங்கள் என்ன? இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உக்ரைனோட போர் கடந்த ஒரு வாரமா நடைபெற்று இருக்கு. 10வது நாளா ரஷ்யா மறுபடியும் இந்த போரை தொடங்க இருக்காங்க. ஆனா இந்த நிலையில கொஞ்சம் இந்த போரை நாங்க நிறுத்திக்கிறோம், எங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற சிக்கி அவங்களுடைய உயிரெல்லாம் போக கூடாதுன்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பாவி மக்கள் பாதுகாப்பா வெளியேற வசதியா இந்த தற்காலிகமா போர் நிறுத்தம் செய்யப்படுவதாகவும் மனிதாபிமான அடிப்படையில தான் இதை நாங்க எடுத்திருக்கோம்னு ரஷ்ய அதிபர் தெரிவிச்சிருக்காரு. உக்ரைன் உடனான போரை தற்காலிகமா நிறுத்துவதா ரஷ்ய அரசு அறிவிச்சிருந்தாலும் மறுபடியும் உக்ரைன் மீதான தாக்குதல் தொடரும்னு எதிர்பார்க்கப்படுறதுனால ரொம்ப பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில ரஷ்யா உக்ரைனுடன் போரை வந்துட்டு தற்காலிகமா நிறுத்தி உள்ளதை அடுத்து உக்ரைன்ல இருக்க வெளிநாட்டு மக்கள் எல்லாரும் உடனடியா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உக்ரைன்ல இப்படி நடந்து வர சம்பவங்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஏன்னா ரஷ்யா வந்து பயங்கரமா எல்லா இடங்கள்லயும் தாக்குதல வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு காலையில கொஞ்சம் ஓய்வு கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் வந்துட்டு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த ஓய்வு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. ஆனா இந்த போரை நிறுத்தினா கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய பிளான் வச்சிருக்காங்களா, இல்ல உண்மையாலுமே வந்துட்டு இவங்க மனிதாபிமானம்காக தான் இந்த போரை நிறுத்தி இருக்காங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா மாணவர்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க, வெளிநாடுகள்ல இருந்து வந்து படிக்கிற மாணவர்கள். ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கூட நிறைய மாணவர்கள் அங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அரசும் வந்து கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க, எங்களுடைய தமிழர்கள் அங்க இருக்காங்க, எங்களுடைய நாட்டுல இருந்து அங்க மாணவர்கள் படிக்கிறாங்க. மாணவர்கள் என்னங்க பண்ணுவாங்க, அவங்க வந்து இந்த போர்ல சிக்கிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரொம்பவே எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் வந்து நாங்க வெளியில அழைச்சிட்டு வரணும், அவங்களை எங்க நாட்டுக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பா நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை போயிட்டே தான் இருக்கும். இதனாலதான் இப்ப வந்து ரஷ்ய அதிபர் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. கொஞ்சம் வந்துட்டு மனிதாபிமானத்தோட இந்த போர் தொடர இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனா கண்டிப்பா போர் மறுபடியும் தொடங்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் தொடரும் அப்படின்னு சொன்னதுனாலதான் பரபரப்பு எழுந்திருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ஒரு பிளான் இருக்கா, வேற ஏதாவது காரணம் இருக்காங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க. மேலும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.